இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஞ்சூரிங் 3 படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தாங்க. என்னடா இவன் பேய் கதை சொல்றேன்னு படத்துல இருக்க கதையெல்லாம் சொல்றானேன்னு நினைக்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நான் சொல்ல போற கதை யாரா எனக்கு சொல்லிருக்கலாம், நான் படிச்சிருந்திருக்கலாம், படத்துல இருக்க கதையா கூட இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. சோ அட் தி எண்ட் நமக்கு என்னங்க தேவை, ஒரு பேய் கதை கரெக்ட்டுங்களா. சோ அது எதுல இருந்து எடுத்து சொன்னா என்ன, அண்ட் இந்த காஞ்சூரிங் படம் வந்து அதாவது ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆக போது எல்லாரும் பாத்திருப்பீங்க. நான் முன்னாடியே இதை பத்தி வீடியோ போட்டிருக்கணும், பட் வீட்டில் ஃபேமிலி மெம்பருக்கு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம், ஸோ கொஞ்சம் பிஸி, அதனால தான் லேட்டு. ஸோ படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் பார்த்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இந்த படம் வழக்கமாக காஞ்சூரிங் யூனிவர்ஸில் வர ரெகுலர் பேய் படமாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசப்படுது. ஆனால் அது என்ன, எப்படி, இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா, பயமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் கடைசியில் தான் சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட கதையை சொல்லிடுறேங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த படம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ கதையை தெரிஞ்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடுங்க. லாஸ்ட்டாக படத்துல ஸ்டார்டிங்லேயே கான்செப்ட் குள்ள போயிடுறாங்க. காஞ்சூரிங்கோட ரெகுலர் கதாநாயகர்களான எட்வாரன் அப்புறம் லோரன் வாரன் கதாபாத்திரம் ஸ்டார்டிங்லேயே வந்துடுறாங்க. நம்ம இவங்களை சும்மா எட்வாரன் லோரன் வாரன்னு சொல்லாம ஹீரோ ஹீரோன்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல ஒரு பேய் இருக்க வீட்டில் அவங்க அவங்களோட பேய் ஓட்டுற வேலையை பார்க்குறாங்க. ஒரு 8 வயசு பையங்க, அவனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு கொஞ்சம் பிரேக் விட்டு ஒரு ஃபாதர், ஒரு சர்ச் ஃபாதர் வரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அவன் மட்டும் மாடி மேலே தனியாக இருக்கான், எதையோ பார்த்து பயந்து ஓடி போய் கதவை சாத்திட்டு பாத்ரூம்ல போய் அந்த பாத் டப்புக்குள்ளேயும் அதுல ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஒரு மர்மமான கை ஒண்ணு அப்படியே அவனை பயமுறுத்துற மாதிரி லைட்டா வந்துட்டு போகுது. இந்த டேப் இருக்கும் இல்லையா பாத்ரூம் ஷவரோட குழாய், அது அப்படியே மெல்ல சுத்துது. தண்ணி வரும்னு பார்த்தா ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிக்க பையன் அலறி போய் கத்துறான். உடனே கீழே இருக்கவங்க ஓடி வந்து என்னடான்னு பார்த்தா பையனை காணோம். அங்க ஒளிஞ்சிருந்தவன் அப்படியே சர்ன்னு வந்து அவன் அப்பாவே கத்தியால குத்திடுறான். உடனே ஃபாதரை வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அவனை டேபிள் மேல படுக்க வைக்க ட்ரை பண்றாங்க, பட் ஒன்னும் வேலைக்காகல. ஒரு 8 வயசு பையனை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க, ஏன்னா உள்ள இருக்கிறது அப்படி ஒரு ஆவி. அது மட்டும் இல்லாம இந்த பையனை காமிக்கும் போதெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷன் மாதிரி வந்து வந்து போகுது. என்னன்னா யாரோ எங்கிருந்தோ இந்த பையனையோ இல்ல அந்த ஆவியையோ கட்டுப்படுத்தி ஆட்டி படைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையனோ அவனோட கை கால் கழுத்தெல்லாம் அப்படியே முறுக்கி ஒரு மாதிரி ஆயிடுறான். குடும்பத்துல இருக்கவங்க அப்படியே மிரண்டு போயிடுறாங்க, என்னடா இதுன்னு. நம்ம ஹீரோவை அடிச்சு படுக்க வச்சு மயக்கமடைய வச்சிடறான் அந்த பையன். யாராலையும் சமாளிக்க முடியாது அவனை. அவன் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் கூடவே இருக்கான். அவன் என்ன பண்றான்னா அந்த பையனை தூக்கி பிடிச்சு, இவன் பாவம் சின்ன பையன், என்ன வேணா எடுத்துக்கோ, ஏன்குள்ள வந்துடுன்னு கத்துறான். யார்கிட்ட, அந்த பையனுக்குள்ள இருக்க பேய் கிட்ட. இவன் அவனை விட்டுடு என்ன வேணா எடுத்துக்கோன்னு இவன் சொன்னதோ அந்த பேய் அந்த சின்ன பையன் உடம்புல இருந்து இவன் மேல வந்துருது. ஆனா உடம்புல பேய் உள்ள போனாலும் இமீடியட்டா அவன் ஒரேடியா மாறிடல. இதை வேற யாரும் பார்க்கல கவனிக்கல, ஆனா நம்ம ஹீரோ இதை பாத்துடுறாரு. பட் அவருக்கு தான் மூச்சடைப்பா இருக்கே, சோ அது இன்னும் மோசமாகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துடுறாரு. இந்த பேய் அந்த குட்டி பையன் உடம்புல இருந்து இன்னொருத்த உடம்புல மாறிட்டது இவருக்கு மட்டும் தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது இல்லையா. சோ எல்லாரும் அவங்க ரெகுலர் ஒர்க்ல பிஸியா இருக்காங்க. ஆனா இந்த தம்பிக்கு மட்டும் யாரு, குட்டி பையனோட அக்காவோட லவ்வர். சரி, அவன் பேரை சொல்லியே சொல்லலாம், அவன் பேர் வந்து ஆர்னி. சோ இந்த ஆர்னிக்கு மட்டும் அப்போ அப்போ ஒரு மாதிரி ஆகுது, யாரோ இருக்கிற மாதிரியும் யாரோ அவனை மிரட்டுற மாதிரியும் பாக்குற மாதிரியும் இருக்கு அவனுக்கு. அவன் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வரா. ரெண்டு பேரும் அவன் தங்கி இருக்க அபார்ட்மெண்டோட ஓனர் பிளேஸ்க்கு போறாங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஆளு அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்றான், இவனை வேலை வாங்கிட்டு ஆர்னியோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒன்னும் சொல்லிக்காம ஆடிட்டு இருக்கா கூட, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆர்னி ஆல்ரெடி ஒரு மாதிரி பேய் அடிச்சவனா இருக்க, அங்க வந்து என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு கூட ஆடிட்டு இருக்கிறது ஒரு ஹைட்டா கொடூரமா இருக்க ஒரு மூஞ்ச காட்டுறாங்க. அப்படியே அங்கிருந்து இவளை கூட்டி அடிச்சு பிடிச்சு ஓடி வரான். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வந்து உடம்பு குணமாகி அவர் ஒய்ஃப்ட இந்த மாதிரி அந்த பேய் அந்த சின்ன பையன் விட்டு போனாலும் அது வந்து ஆர்னி உடம்புல பூந்துருச்சு, நான் அதை பார்த்தேன், உடனே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி அலர்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃபும் போன் பண்றாங்க, போலீஸ்க்கு போன் பண்ணி அலர்ட் பண்றாங்க. ஆனா அவங்க போறதுக்குள்ள அந்த ஹவுஸ் ஓனர் செத்து போயிடுறாரு. ஆர்னி உடம்புல இருக்க பேய் அவரை கொலை பண்ண சொல்ல ஆர்னி அந்த ஆளை 22 தடவை கத்தியால குத்தி கிழிச்சு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல போலீஸ் அங்க வராங்க. வர போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறாங்க. ஆனா உண்மையிலே ஆர்னி வந்து அந்த ஆளை கொல்லல, அந்த பேய் தான் இவனுக்குள்ள புகுந்து கொண்டு இருக்கு. இதை கோர்ட்ல சொன்னா நம்புவாங்களா, யாருமே நம்ப மாட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் எவ்வளவு போராடியும் இந்த உண்மையை யாருமே ஏத்துக்கல, ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஒரு பேய் என் உடம்புக்குள்ள புகுந்ததுனாலதான் நான் அவரை கொலை பண்ணேன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய சம்பவம். 1981 யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது விக்டிமை 22 வாட்டி குத்தி கொலை பண்ணிட்டு அப்படி பண்ண சொன்னதே பேய் தான் அப்படிங்கிற ஒரு கேஸ்.
அப்போதான் முதல் முறையா யூஎஸ் கோர்ட் விசாரணைக்கு வந்திருக்கு. இது உண்மையாவே நடந்திருக்கு. காஞ்சூரிங் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தானே. சரி இப்போ அந்த பையன் வந்து ஜெயில இருக்கான். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தலாம்னு முடிவு பண்ணி ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேய் பிடிச்சு பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் அவன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் பேய் எப்படி அவனுக்கு பிடிச்சதுன்னு விசாரிக்கல ஒண்ணு தெரிய வருது. இவங்க புதுசா அந்த வீட்டுக்கு குடி வரும்போது அந்த குட்டி பையன் ஒரு வாட்டர் பெட்டை பாக்குறான். அதுல ஏறி குதிச்சு படுத்து விளையாடுறான். அப்புறம் யாரோ அங்க அந்த பெட்ல இருக்கிறத ஃபீல் பண்ணி அங்கிருந்து போக ட்ரை பண்ணும் போது ஒரு கை அவனை பிடிக்குது. அலறி அடிச்சு விழுறான். அவங்க அம்மா ஓடி வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அந்த பெட் எங்க இருக்குன்னு ஹீரோ கேட்க, அது இப்போ அங்க இல்லைன்னு தெரிய வந்ததும் அந்த இடத்தை பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு அவங்க கண்ணில் மாட்ட, அங்க அதே பிளேஸ்க்கு வீட்டுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க என்னத்தையும் பார்த்து மிரண்டு போறாங்க ஹீரோயின். அத ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அது என்னன்னா இந்த செய்வினை சூன்யம் மாந்திரிகம் இதெல்லாம் பண்றதுக்கான பண்ணக்கூடிய செய்யற ஒரு ஒரு ஆயுதம்னு வச்சுப்போமே. அதாவது நம்மளை பிடிக்காத யாராச்சும் நமக்கு இந்த பில்லி சூன்யம் செய்வினை இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டாங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுப்போமே. அங்க என்ன இருக்கும், அங்க பார்த்தோம்னா ஏதாச்சும் மந்திரிச்சு வச்ச பொம்மை, எலுமிச்சை பழம், குங்குமம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இவங்க ஊர்ல ஒரு ஆட்டோட சின்ன சைஸ் தலையை வச்சு இந்த மாந்திரிகம் மர்மம் அதெல்லாம் பண்றாங்க. அதை வந்து மந்திரிச்சு செய்வினை பண்ணி யார அட்டாக் பண்ணணுமோ அவங்கள நினைச்சு அவங்க வீட்லயோ ஆபீஸ்லயோ வச்சுட்டா அது நடந்துரும். இதுதான் கான்செப்ட். சோ அந்த ஒரு ஐட்டத்தை பத்தி தான் எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர் ஏதோ சொல்றாரு, இதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரியே இருக்குங்க. ஆடை வந்து நம்ம சாப்பிடுற விஷயமாகவும் வளர்க்குற ஒரு ஜீவனாகவும் தானே பாத்துருக்கோம். ஆட்டோட கண்ணு நீங்க ஒத்து பாத்திருக்கீங்களா, இந்த ஆடு ஆட்டை வச்சு ஒரு பெரிய கதை இருக்குங்க. நம்ம ஊர்ல இல்ல, ஆனா மத்த எல்லா நாட்டிலயும் இதை இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டு தலையை வச்சு மந்திரம் பண்றது, ஆட்டு மண்டவோட வச்சு இந்த பிளாக் மேஜிக் ரிச்சுவல், அதான் இந்த செய்வினை சூன்யம்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பல மர்மமான மிகவும் அமானுஷ்யமான விஷயத்துக்கெல்லாம் ஆட்டை தான் பயன்படுத்துறாங்க. சில பேர் அதை வந்து சாமியாவும் பின்பற்றுவாங்க, சில பேர் சாத்தானா, சிலர் அதை வந்து ஒரு பண்டைய காலத்து தூதராகவும், இதை பேஸ் பண்ணி நிறைய ஏகப்பட்ட மூவிஸும் வந்திருக்கு. ஸோ இந்த ஆடு கான்செப்ட் வந்து ஒரு பெரிய விஷயங்க, ஆனா அது வந்து திகில் நிறைஞ்ச விஷயம். இதை அப்புறமா ஒரு வீடியோவாவே பேசலாம் நாம. ஸோ அந்த ஐட்டம் வச்சு பேசுறதுல ஒரு விஷயம் வருது. கொஞ்ச வருஷம் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ண ஒரு ஃபாதர் ஒருத்தர் நினைவுக்கு வராரு. அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு அந்த போட்டோவை காமிச்சு ஹெல்ப் கேட்கிறாங்க. அதான் அந்த டோட்டம் இல்லையா, அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை காமிச்சு ஹெல்ப் கேட்கிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு, இதை வந்து யாரோ ஒருத்தர் வேணும்னே அவங்களை கொல்லணும்னே இதை அங்க வச்சிருக்கணும், இதை அமானுஷ முறையில பயன்படுத்தி செய்வினை சூன்யம் மூலமா ஒரு கெட்ட ஆவிய ஏவி விட்டு அவங்களை கொன்னுடுவாங்க. இப்படி சொன்னதும் இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஒரு சின்ன பையனை எதுக்கு அப்படி பண்ணணும், யார் இவன் அப்படி கொலை பண்ண நினைக்கணும் அப்படி கேட்டதும் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான விஷயத்த காட்டுறாங்க. ஒரு ஸ்டார், அது மேல ஒரு வட்டம், அதை சுத்தி கருப்பு மெழுகுவத்தி, ஒரு கை வந்து அதை நெருப்பு பத்த வைக்க, இந்த பக்கம் ஜெயில இருக்கான் இல்லையா ஆர்னி, அந்த குட்டி பையன்ட்ட இருந்து ஆவி உடம்புக்குள்ள புகுந்துச்சு இல்லையா அவனை காட்டுறாங்க. அவனுக்கு மர்மமா ஏதோ நடந்துட்டு இருக்கு, ஒன்னும் புரியல, ஆனா அவன் சாத்தான் கிட்ட இருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்போ அந்த ஹவுஸ் ஓனரை கொன்ன சம்பவத்தப்போ ஒரு உருவம் வந்துச்சு பாத்தீங்களா, அதே உருவம் இவனை வந்து பிடிக்குது. இவன் கத்தி கூச்சல் போட்டதும் ஜெயில ஆளுங்க வந்து இவனை செல்ல போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ அந்த செய்வினை பண்ற மாதிரி ஒரு கை காமிச்சாங்க இல்லையா, அந்த கைக்கு நடுவுல ஆர்னியோட போட்டோ வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. சோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, யாரோ ஒருத்தர் ஆர்னியை கொல்ல சாத்தான ஒரு கெட்ட ஆவிய செய்வினை சூன்யம் மூலமா ஏவி விட்டுருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு விஷயத்த காட்டுறாங்க. ஒன்னு, ஆர்னிய அந்த சாத்தான் அந்த கெட்ட ஆவி அவனே அவனை கொலை பண்ணிக்க சொல்றதாவும், அதாவது சூசைட் பண்ணிக்க சொல்லுது அந்த ஆவி, ஆனா இவன் அதை யார்கிட்டயும் சொல்லிக்கல, ரொம்பவே பயந்துருக்கான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஆர்னி அவனோட ஹவுஸ் ஓனரை 22 வாட்டி குத்தி கொண்டிருக்க மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பக்கத்து ஊர்ல. ரெண்டு பொண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், கேத்தி அண்ட் ஜெசிகா, காட்டுல ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது ஜெசிகா என்ன பண்றா, கேத்தியை 22 வாட்டி குத்தி கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிருக்காங்க. இருந்து இதை பத்தின கேஸ் இன்னும் போலீஸ்ட விசாரணையில தான் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, போலீஸோட ஹெல்ப்ல சம்பவம் நடந்த பிளேஸ்க்கு போய் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆர்னி உடம்புல பூந்த கெட்ட ஆவி மாதிரி இந்த பொண்ணு உடம்புலயே பூந்திருக்கு. சோ ஆர்னி கொலை பண்ண மாதிரியே ஜெசிகாவும் அவளோட ஃப்ரெண்டை 22 வாட்டி குத்தி கொண்டிருக்கா. குத்தி கொண்டுட்டு அங்கிருந்து ஓடி போய் ஒரு பெரிய பள்ளங்க அதுல கீழே விழுந்து செத்து போயிருக்கா. இதை ஹீரோயின் வந்து அவங்களோட விஷன்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஜெசிகாவோட டெட் பாடி கீழே தான் இருக்கும்னு சொல்லி, அடுத்த கட்டமா ஜெசிகா உடம்புல பூந்த ஆவியும் ஆர்னி உடம்புல இருக்க ஆவியும் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும், நான் உடனே ஜெசிகாவோட டெட் பாடியை பார்க்கணும்னு சொல்றாங்க ஹீரோயின். அந்த டெட் பாடியை தொட்டு உண்மையில என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட, இதை யார் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது, அந்த பொம்பளை இப்போ நாம இதை பண்ணிட்டு இருக்கோம்னோ, நாம யாருங்கிறதையும் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே சமயம்
அந்த செய்வினை பண்ற பொம்பளை சூன்யத்தை ஸ்டார்ட் பண்ண ஜெயில இருக்க ஆர்னிக்கு அமானுஷங்கள் சுத்தி நடக்குது. அவன் கையில இருக்க ஒரு பாட்டில் அங்க வந்து நைட் வாட்ச்ல இருக்க போலீஸ் அவன் ப்ரே பண்ணிக்க கொடுத்திருக்காரு. அந்த பாட்டில இவன் அவன் கையாலேயே உடைச்சு அதுல இருக்க ஒரு பீஸ வச்சு கையை குத்தி கிழிச்சுக்க பாக்குறான். ஆனா கரெக்டான டைம்ல அந்த சம்பவத்தை நிறுத்தி அந்த பையனை செத்து போகாம காப்பாத்திடுறாங்க ஹீரோயின். இது அந்த லேடிக்கும் தெரிஞ்சிருது. உடனே அவன் என்ன பண்றான், ரெண்டு பேரையும் கொலை பண்ண பாக்குறான். அந்த மார்ச்சர்ல இருக்க ஒரு டெட் பாடியை வச்சு அது அப்படியே எழுந்து நின்னு அப்படியே முரட்டுத்தனமா ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கு. ஹீரோயின் அடிச்சு காலி பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்க டெட் பாடியை பிடிச்சிட்டு இருக்காங்களா, அந்த கையை தட்டி விட்டு கனெக்ஷனை பிரேக் பண்ணி காப்பாத்தி ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த சூன்யக்காரி சும்மா விடுவாளா, அவங்க வீட்டுக்கே வந்து அதாவது ஹீரோவோட ஆபீஸ்க்கே வந்து அந்த டோட்டம்னு சொல்லக்கூடிய செய்வினை பொருள் அதை மந்திரிச்சு அவர் ஆபீஸ்லயே வச்சிருந்து அந்த சூன்யக்காரி பொம்பளை. இதை பார்த்து ஷாக்கான நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த சூன்யக்காரிக்கு நம்ம இதுல இன்வால்வ் ஆகுறோம்னு தெரிஞ்சிருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயில தேவைப்படும் ஆன்மாவை சாத்தான் கிட்ட கொடுத்தாதான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்றாரு. அந்த மூணு பேர் யார் யாருன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு காதலன், அப்புறம் கடவுளின் அருள் பெற்ற ஒரு மகன். யார சொல்றாங்க தெரியுதுங்களா, அந்த குட்டி பையன், அந்த குட்டி பையன் தான் அந்த 8 வயசு சின்ன பையன், அப்புறம் காதலன்னா அந்த ஜெயில இருக்க பாத்தீங்களா ஆர்னி அவன், அப்புறம் நம்ம ஹீரோ கடவுளின் அருள் பெற்ற மகன் எட்வாரன். இவங்க மூணு பேரை தான் சொல்றாரு. சோ இந்த மூணு பேரை சூன்யம் வச்சு சாத்தானை ஏவி விட்டு கொலை பண்ணி அந்த ஆத்மாவை சாத்தான் கிட்ட ஒப்படைச்சா அந்த சூன்யக்காரி நினைச்சது நிறைவேறும் கரெக்ட்டுங்களா. அப்புறம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாரு, அந்த சூன்யக்காரியே இவரோட பொண்ணுதானா எப்படி பாருங்க. சோ ஹீரோயின் இதை கேட்டு ஷாக் ஆகி அவரை திட்டிட்டு இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாமே கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணவரை அந்த சூன்யக்காரி பொம்பளை சும்மா விடுவாளா, அவளோட அப்பான்னு கூட பார்க்காம கழுத்துலயே ஒரே அறுப்பு. அப்படி ஹீரோயினையும் போட்டு தள்ளிட்டா கதை முடிஞ்சது. சோ அதுக்கு அவங்கள துரத்துறா பின்னாடியே. கடைசியில ஹீரோயின் அந்த சூன்யக்காரி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்க இருக்கிற அந்த செய்வினை மாந்திரிகம் எல்லாம் பண்ணக்கூடிய பொருட்களையும் அந்த இடத்தையும் பார்த்து மிரண்டு போறாங்க. அவங்க அந்த இடத்தை எப்படியாச்சும் நாசம் பண்ணிடலாம்னு பார்த்தா அந்த பொம்பளை அவங்க எதிரிலேயே வந்து நின்னுடுறா. இந்த பக்கம் ஹீரோ நடக்கிறத தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அண்டர் அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆர்னி சாவோட விளிம்புல இருக்க மாதிரியும் இந்த ரெண்டு சீனையும் மாத்தி மாத்தி காட்டுறானுங்க. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோக்கு அவங்களோட பழைய காதல் நினைவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே அந்த பிளாஷ்பேக் ஹீரோக்கு நினைவுபடுத்துறாங்க. அவங்க லவ் பண்ண பீரியட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே அவருக்கு விஷுவலா தெரியுது. சோ அந்த பொம்பளை இவருக்கு வசியம் பண்ணுச்சு இல்லையா, அதையும் மீறி அவர் அதுல இருந்து மீண்டு ஹீரோ கையில வச்சிருக்க அந்த சுத்தியலை வச்சு ஒரே அடி அந்த டேபிள், அந்த செய்வினை பண்ற டேபிள் சுக்கு நூறா போது ஆர்னியும் சாத்தான் பிடியில இருந்து விடுபடுறான். ஆனா அந்த பொம்பளை ரெண்டு பேர் முன்னாடி வந்து நின்று கத்தியை காமிச்சு நிக்க அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. ஏன்னா ஹீரோ தான் அந்த டேபிளை உடைச்சிட்டாரு இல்லையா, அதாவது அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணிட்டாரு இல்லையா. சோ அந்த பொம்பளை பண்ணி வச்சிருந்த மாந்திரீகம் செய்வினை எல்லாம் வேஸ்டா போச்சு. அவ சாத்தானோட பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம் பூர்த்தி ஆகல. அந்த சாத்தான் வெறும் கையுடன் நரகத்துக்கு போக முடியாதான். அதனால சாத்தானே அவ முன்னாடி வந்து அவ உயிரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. கதை இதோட முடியுது. ஆனா ஆர்னியோ ஜெயில இருக்கானே, அவன் கொலை பண்ண மாதிரி போயிட்டு இருக்க கேஸ் என்னாச்சு, பேய்தான் என்ன இதை செய்ய சொல்லுச்சு, பேய்தான் கொலை பண்ண சொல்லுச்சுங்கிற ஒரு கேஸ கோர்ட் எடுத்துக்கல, எந்த ஊரும் எடுத்துக்காது இல்லையா. சோ அந்த கேஸோட பேர் வந்து சாத்தான் தான் என்ன இதை செய்ய சொல்லுச்சு, அதுதான் டெவில் மேட் மீ டு இட். சோ 1981 ஆர்னி கொலை பண்ணதுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவன் 5 வருஷம் மட்டும் சர்வ் பண்ணிருக்கான். அப்படியே அவன் லவ்வரும் அங்கேயே ஜெயிலே கல்யாணம் பண்ணிருக்கான். இப்போ வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. சோ இது ஒரு உண்மை கதையை மையம்
மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இதுல நடந்த சம்பவங்கள், அந்த வருஷம், அந்த மாசம், கேரக்டர்ஸ் எல்லாமே உண்மைன்னு சொல்றாங்க. சரி, இதுதான் படம், இந்த கதையை சொல்லி முடிச்சாச்சு. ஆனா இது ஒரு படமா பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமார் தான் சொல்லலாம். ஏன்னா காஞ்சூரிங்னாலே ஐயோ அந்த படமா, பயங்கரமான படமாச்சேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்ட் ஒன்னா இருக்கட்டும் பார்ட் டூவா இருக்கட்டும் செம்ம ஹிட் அடிச்ச ஒரு படங்க. அதுலயும் காஞ்சூரிங் டூல வர அந்த வாலக் பே இருக்கே நன்னு, அதெல்லாம் வரும்போது எப்பா. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மூவி தான் காஞ்சூரிங். அந்த யூனிவர்ஸ்ல வந்த இன்சிடியஸ், ஆனபிள் எல்லாமே நல்லா இருக்குங்க. பட் பர்டிகுலரா இந்த காஞ்சூரிங்க்கு ஒரு தனி மவுஸ். சோ இந்த வரிசையில வந்த மூணாவது பார்ட்டுக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த எதிர்பார்ப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பார்ட் டூ தாறு மாறா இருக்கும். அதாவது காஞ்சூரிங் பார்ட் டூ சொல்றேன் இல்லையா, அந்த நன்வர்மை அந்த படம் ஒரு உண்மையிலேயே சூப்பரான ஒரு படங்க. அப்போ பார்ட் த்ரீ வெறித்தனமா தானே இருந்திருக்கணும். பட் பே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம சும்மா இந்த செய்வினை சூன்யங்கிற விஷயத்தை வச்சு கதையையும் திரைக்கதையும் அமைச்சதுனால பெருசா சொல்ற அளவுக்கு இல்லைங்க படம். சரி, கதைன்னு பார்த்தா நல்ல கான்செப்டா இருந்தாலும் கூட ஸ்கிரீன் பிளேல ஒன்னும் பெருசா அப்படி ஒன்னும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. ஒருவேளை இந்த படம் காஞ்சூரிங் பார்ட் ஒன்னா வந்திருந்துச்சுன்னா, அதாவது காஞ்சூரிங் ஒன்னு இல்லாம இந்த படம் தான், அதாவது இந்த பார்ட் த்ரீ தான் ஃபர்ஸ்ட் டைம் காஞ்சூரிங்கா வந்திருக்குன்னா அப்போ ஓரளவுக்கு மனசு ஏத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. பட் பார்ட் த்ரீ பெருசா ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்லைங்க. நான் காஞ்சூரிங் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுத்துக்குமே பயந்த பார்த்துட்டு ரெண்டு படமுமே தியேட்டர்ல தான் பார்த்தேன். இந்த படம் தியேட்டர்ல பார்க்க வாய்ப்பு கிடைக்கல, பிகாஸ் இந்த கோவிட் சிச்சுவேஷன் தான். ஆனா வீட்டுல ஹோம் தியேட்டர்ல தனியா நைட்ல தான் பார்த்தேன். கொஞ்சம் கூட பயமாவே இல்லைங்க. ஓகே, சோ அவ்வளவுதான் எபிசோட் டூ எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த கதை காஞ்சூரிங் த்ரீ படத்தோடது. சோ படம் பார்த்தா மாதிரியும் இருக்கணும், கதை கேட்கற மாதிரியும் இருக்கணும். சுருக்கமாவும் சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். போர் அடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எபிசோட் த்ரீல ஒரு நல்ல செம்ம கதையோட உங்களை வந்து பாக்குறேன். பபாய்.